सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरीनारायणि नमोऽस्तु ते। वेल् वेल् मुरुहा வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஒரு பெரிய ஒரு பதவியில் இருக்கக்கூடியவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க, சார் என்னுடைய சொந்த பந்தங்கள் பார்த்துட்டிங்கன்னா எல்லாருமே உங்கள் நிகழ்ச்சி பார்க்குறதுண்டு, எங்களுடைய அனுபவபூர்வமாக சொல்லி ரெண்டு மூணு காரியங்கள் ஆன்மீக தகவலில் நாங்கள் பிரயோகம் பண்ணி நடந்திருக்கணும், ஆனால் ஒரு விஷயத்தை கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது பார்த்துட்டுனா ஒரு 48 நாள் நினச்சேன் அப்படின்னா அந்த 48 நாளைக்குள்ளே நிறைய தடங்கல்கள் வருது சார். இப்போவும் நான் வந்து ரொம்ப பார்த்து பார்த்து ஒரு சில விஷயங்களை பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது இது பெரிய பலன்கள் கொடுக்கறது. இந்த ஆன்மீக தகவல் நிறையா பேருக்கு பிரயோஜனமாக இருக்குது சார். நான் சரி ரெண்டு மூணு பேருக்கு சொல்லும்போது அவங்களும் உங்கள் நிகழ்ச்சியை பார்க்குறாங்க சார். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நிறையா நபர்கள்ட்ட நடக்கும்போது அது பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துட்டுருக்கு சார். இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட கேள்வி, சுப்பிரமணிய புஜங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அற்புதமான மந்திரம் வந்து திருச்செந்தூர் முருகப்பெருமான் ஆலயத்தில் ஆதிசங்கர பகவத் பாதானால் பாடப்பெற்ற அற்புதமான ஒரு ஸ்துதி ஸ்தோத்திரம். ரொம்ப விசேஷகரமான இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை யாரெல்லாம் வாசிக்கிறாளோ முருகப்பெருமானுடைய பூர்ண அனுகிரகமும் பகவத்பாதாளுடைய பூர்ணமான அனுகிரகமும் அவங்களுக்கு கிடைக்கும். இன்றைய தினத்தில் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய பகவதி அம்மனுடைய பெயர், பகவதி அம்மன் தான் பெயரே, முன்னாடி அந்த அம்பாளுக்கு உண்டான ஒரு பெயர் இருக்கே, கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு நம்ம நிகழ்ச்சியில் அதை பற்றி சொல்கிறேன். சரி, இன்னைக்கு உண்டான குட்டி ஸ்டோரி. ஒரு முறை ஒரு எக்ஸ்பெரிமெண்டல், அதாவது என்னென்னா யார் பயப்படுறாளோ, அதாவது அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரி வந்து ராஜாட்ட சொல்கிறார். அப்படியா, சரி அப்போ நீங்கள் என்ன பண்ணுறேன்னா ரெண்டு நபர்களை கூட்டிட்டு வா, அவங்களுக்கு எப்படிங்கிறத எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நபர்களை கூட்டி வர்றாங்க. அப்படி கூட்டி வந்துட்டு ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப உடம்பு முடியாதவோ, ஒருத்தர் வந்து கொஞ்சம் திடகாத்திரமானவர். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டுனா இந்த கைகள், இந்த கையில் வந்து பார்த்துட்டுன்னா லேசாக ஒரு கீறு, இந்த கீறி இந்த ரத்தம் வந்துட்டுருக்கு, கீரை வந்து சொட்டுற மாதிரி ஒரு பாத்திரத்தை வைக்கிறாங்க, டப்பு டப்புன்னு சொட்டுறது, டப்பு டப்புன்னு சொட்டும் போது இந்த உடம்பு சரியில்லாத எப்போவுமே தைரியமானவர், சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே இருக்கக்கூடியவர், நல்ல உடம்பு இருக்கிறவருக்கு லேசாக இப்படி கீரில் கீர்ன மாதிரி இப்படி ஆக்ஷன் மட்டும் பண்ணி கீழே ஒரு பாத்திரத்தை வச்சு சைடில் ஒரு தண்ணி சொட்டுற மாதிரி வச்சுருக்காங்க. அவர் வந்து உடம்பு நன்னா இருக்கிறவர், பயந்தவர். அவர் ஐயோ என்னை கொள்றாளே, என்னை கொள்றாளே, என்னை கொள்றாளேன்னு சொல்லிட்டு பயந்துலேயே இருந்துட்டுருக்கார். என்ன போதோ, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரத்தத்துடைய சவுண்டு கேட்குற மாதிரி, அந்த சுற்றருடைய சவுண்டு கேட்க கேட்க இன்னும் இவருக்கு பயம் ஜாஸ்தியாகுது. உடம்பு சரியில்லாதவர் தான், ஆனால் தைரியமாக இருக்கார். அவர் என்ன ஆனாலும் ஆகிட்டு போகிறத அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கார். அப்போது கொஞ்சம் நேரம் ஆகிறது, இந்த உடம்பு சரியில்லாதவர் அப்படியே இருந்துட்டுருக்கார், உடம்பு நன்னா இருக்கிறவர் பார்த்துட்டேன்னா டக்குன்னு அவருக்கு பயம் வந்து அவர் இறந்த மாதிரி அவருக்கு ஒரு தோணல். அவர் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டார். ஐயோ அப்படின்னு வேர்த்துக்கிட்டே மயக்கம் போட்டு விழுந்துருக்கார். திருப்பி அவரை தண்ணி தெளித்து கண்ணை மூடி திறக்கிறார். என்னாச்சு என்னாச்சு, நான் இருக்கேன உயிரோட அப்படின்னு கேட்டிருக்கார். அப்போ தான் சொல்லியிருக்காங்க, உனக்கு கையை அறுக்கவே கிடையாதுன்னு, கண்ணை திறந்து விட்டுருக்கேன், கையை அறுக்கவே கிடையாது, பாரு லேசாக இப்படி கையை வச்சு இப்படி பண்ணினோம், தண்ணி தான் அங்கே சொட்டின்னு இருக்கு, நீ ரத்தம் நினைக்காதேன்னு. அப்போ இந்த கண்ணு பயமே இல்லாதவர் கண்ணை திறந்து விட்டுருக்க, ஓ இதாக கிழிச்சிருக்கா, இந்த மருந்து போடுங்க அப்படின்னு சொன்னாரான். அந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு பயம் என்பது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா எதிர்பார்ப்பு நிறையா இருக்கும் பொழுது, எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும்போது பயம் ஜாஸ்தி வந்துடுது. முதல்ல பயம் போகணும், தைரியம் வரணும். இப்படி தைரியம் வரணும்னா இறைவன்கிட்ட வேண்டிக்கணும். அந்த இறைவனை வேண்ட வேண்ட அந்த தைரியம் என்பது கூடி வரும். நம்ம வாழ்க்கையிலையும் நிறையா விஷயங்களில் நம்ம பயந்தாங்காட்டி தான் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்காமல் இருக்கும். பயப்படாமல் இருக்க எல்லா விஷயங்களும் வெற்றியாகும். இன்றைக்கி குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 23/10/2020 சார்வரி வருஷம், ஐப்பசி மாதம், 7ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூராடம், காலை 7:10 வரை, பின்பு உத்திராடம். இன்றைய திதி சப்தமி, மதியம் 12:48 வரை, பின்பு அஷ்டமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் மிருகசீரிஷம், ரிஷபராசி, மிதுன ராசி. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை.
கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள நாள் எப்படி போயிட்டுருக்கு பா, இவ்வளோ வேகமாக போயிட்டுருக்குப்பா, இன்றைக்கி தான் ஆரம்பித்த மாதிரி இருக்குது, இவ்வளோ சீக்கிரமாக ஓடுதே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்துருப்போம். இப்படி ஓடுற வாக்கில் நம்ம நிறையா சாதிக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருந்துருக்கு. நாட்களை விட்டு விடாதீர்கள், நேரத்தை விட்டு விடாதீர்கள், நிறைய விஷயங்கள் நம்மளுக்காக காத்துட்டுருக்கு அப்படிங்கிற எண்ணத்தை மனசில் கொண்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நவராத்திரியோட வெள்ளிக்கிழமை அம்பாளை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இன்றைய தினத்துக்குண்டான 12 ராசிகள் ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, நிறையா விஷயங்களில் கவலைப்படுறது அதே மாதிரி கோவப்படுறது ரெண்டையும் சேர்த்து வச்சுட்டோம் அப்படின்னா பிறருக்கு துன்பப்படக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் முடிந்த வரைக்கும் கவலைப்படுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. வெற்றி வெற்றி வெற்றிங்கிற அடுத்த நிலையை நோக்கி உங்களுடைய செயல்பாடுகளை நோக்கி செல்ல வேண்டும். முயற்சித்த காரியங்கள் லாபகரமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. யாராவது ரொம்ப சோகமாகவும் ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயத்தை சொல்லின்னு இருக்கா பேசின்னு இருக்கா நைஸாக அந்த பக்கம் இருந்து நகர்ந்துருங்க. அதாவது அவங்க வாழ்க்கையில் சோகம் இருந்தால் பரவாயில்ல, உட்காந்து கேட்டு பதில் சொல்லலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸில் நெகட்டிவ் விஷயங்களை பேசுனாலும் முதல்ல அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிருங்க. நிச்சயம் நல்ல பலன்கள் கூடி வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. புதிய தொழில் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வேலையிலிருந்து தொழில் மாறுறவா புதிய வேலைக்கு மாறக்கூடியவாளுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு விசேஷ வழிபாடு மேஷராசி என்பர்களே. ரிஷபராசி நேர்களே, நன்மை பெய்யக்கூடிய நல்ல நாள், விடாமுயற்சி வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில பேர் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சில காரியத்தை எடுத்தமா முடித்தமா நிச்சயம் அந்த காரியத்தில் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அவளுக்குள்ளே தோணி வரும். அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வயசானவாளை கூட மாட இருந்து கவனித்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருக்கிற இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. செய்யாத தப்புக்காக ஒரு பிரச்சனையிலிருந்துன்னு இருக்கும், அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயம் இருக்குது. யாரோ ஒருத்தர் உங்களுக்கு உதவி செய்வா கவலைப்பட வேண்டாம். தொழில் ரீதியான முன்னேற்றம் லாபத்தையும் வெற்றியும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 2 நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, நிறைய முயற்சிகள்லாம் நல்ல நல்ல விஷயத்தை நோக்கி செல்லும். ஆனால் யாராவது 4 விஷயத்தை சொல்லி உங்கள் மனசை கஷ்டப்படுத்திட்டேன்னா அதுதான் அப்பப்போ கவலைகள் இருக்கும். அதனால் ரொம்ப யோசிக்காதீங்க. 4 பேர் சொல்கிறது எப்பவுமே கேட்டுன்னு இருக்காதிங்க. உங்களுக்குன்னு தனி முயற்சி எடுங்க. நிச்சயம் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பிடித்தமான உணவு, பிடித்தமான வாகனம், பிடித்தமான உடைகள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான திடம். திடீர் முடிவுகள் எதே இருந்ததுன்னா கொஞ்சம் தெளிவேங்கூட தப்பு கிடையாது. இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள்லாம் வாங்கிறதுக்குண்டான சில டிசிஷன்லாம் இப்போ எடுக்கலாம், தப்பே கிடையாது. அந்த காரியங்கள் வெற்றி பெறும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு நல்ல நண்பர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க. திருமண காரியம் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு மகிஷாசுரமர்த்தினி வழிபாடு வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களே, மனசில் திடகாத்திரமான ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் எதுக்கு கவலை, கவலையே படாதீங்க சார். குழந்தை படிக்க மாட்டேன் சொன்ன பேச்சை கேட்க மாட்டேங்கிறா சார், என்ன சார் பண்ணுறது, கவலைப்படாதீங்க, நல்லா படிப்பா, சரஸ்வதி வழிபாடு பண்ணுங்க, நிச்சயம் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மேலே 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 நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறது. அடுத்தது இடமாற்றம் விசேஷ பலன்களை கிடைக்கும். வீடு தேடின்னு இருக்கிறவா மாற்றம் பண்ணணும்னு நினச்சின்னு இருக்கிறவா அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல நல்ல நண்பர்கள் மூலமாக நிறைய காரியங்கள் நடக்கும். இன்றைய தினத்தில் மற்றவாக்காவோட கம்பேர் பண்ணி நம்ம வீட்டில் இருக்கிறவாளை பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சாஸ்தா ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, நிறைய விஷயங்களை பார்த்துப்போம் என்ன ஆகுறதுன்னு. இத்தனை நாள் இந்த உத்வேகம் நமக்கு தேவை, ஜெயிச்சிருவோம், கவலையப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. நேரத்தை ஒதுக்கி ஒரு காரியத்தை பண்ணி பாருங்கள், நல்ல மாற்றங்கள் இருக்கும். ரொம்ப பிளான் பண்ணி ஒரு காரியத்தை பண்ணால் நல்ல மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் யோசித்து யோசித்து செய்யக்கூடிய உங்களுடைய முயற்சி சில நேரங்களில் சில தடைகள் ஏற்பட்டாலும் பல நேரங்களில் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரப்படியதாக இருக்கும். சிம்மராசி என்பர்கள் புதிய தொழில் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போடும்போது சற்று கவனம் என்பது தேவை. சில நேரங்களில் உங்களுக்கு லாபங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான காரியங்களாக இருக்கலாம். நிறைய நண்பர்கள்கிட்ட பேசுறது பகிர்ந்துக்கிறது நல்ல விஷயங்களாக இருக்கும். ஆனால் குடும்ப விஷயத்தை பகிர்ந்துக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. சிம்மராசி என்பர்களே, நல்ல
விஷயங்கள்லாம் அனுகூல்யமாக நடக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு விசேஷ வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, நன்மை தீமை ரெண்டு விஷயங்களும் இணைந்து நடக்கும். பணவரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பணவரவுக்குண்டான முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பணவரவை தேடி நம்மளுடைய பிரயாணங்கள் நிச்சயமாக இருந்ததுன்னா அந்த காரியம் அனுகூல்யமாக இருக்கும். குழந்தைகளுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் எடுத்து பண்ணுவீங்க. புதிய வாகனத்தை பற்றிய சிந்தனைகள், பழைய பொருட்களை கொடுத்து புதுசாக ஏதேனும் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். இடம் பொருள் வீடு மனைகள் அமையும். திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருந்துருக்கும். திருமண விஷயங்களில் பிரச்சனை இருந்துருக்கும். வாழ்க்கை சுமூகமாக முடியக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள சில பேச்சுவார்த்தையில் இருந்த சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நீ உங்களை இவாளை சொன்ன நான் அவளை சொன்னேன் அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் மாறுபடக்கூடியதாக இருந்துருக்கும். கம்பெனியில் பார்ட்னர்ஷிப் கூட இருந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போயிடும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் எட்டு நிறம் கருநீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர்களே, அப்பப்போ சில பயம் இருக்கும் பாருங்க. இது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு யோசனை மனசில் அப்பப்போ கவலையை கொடுக்கும். அதனால் ரொம்ப யோசனைகள் மனசில் வேண்டாம். மனசில் யோசித்த விஷயங்களை செயல்களாக நீங்கள் படும் பொழுது நல்ல மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சந்தேக விஷயங்கள் இருக்கலாம், ரொம்ப இருக்கக்கூடாது. அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் அதில் சில காரியங்கள் வந்து தடைபெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. இருப்பு சம்மந்தமான வேலை பண்ணிட்டு இருக்கிற வாழ்க்கை, அதே மாதிரி ஹோல்சேல் சம்மந்தமான வேலை, துணி சம்மந்தமான வேலை, நகைக்கடை வச்சுருக்கிற, கல்யாண மண்டபம் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, நிறைய விஷயங்களில் போட்டா போட்டியாக எடுத்து பண்ணுவேன், அதெல்லாம் சக்ஸஸ் ஆகிடும். குழந்தைகள்கிட்ட பேசும்போது குழந்தை மாதிரியே மாறிவிடுவேன். ரொம்ப அன்பு ஆதரவும் சில விஷயங்கள்லாம் ரொம்ப மனசுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நிறைய தடங்கள் இருக்கிறதுக்கு நேர ஆப்போசிட் என்ன, நிம்மதி தியானம் பக்தி இது போன்ற விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். அதெல்லாம் உங்களுக்கு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் உங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் போட்டி போட்ட காரியங்கள் லாபகரத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம் லாபத்தை கொடுக்கும். வாகனத்தில் வேகமாக போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. அம்மா அப்பா ஏதாவது சொல்கிற உடனே கேட்டுக்கோங்க, அவளை எதிர்த்து எதுவும் பண்ண வேண்டாம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுராசி என்பர்களே, அப்பப்போ சில விஷயத்தை யாராவது கேட்கலன்னு வச்சுக்கணும், டக்குன்னு கோபம் வரும். சொன்னா கேளு, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு நீங்கள் யோசிப்பேல், முகபாவத்தை மாற்றுவேல். கோவப்பட்டு ஒரு காரியத்தை பண்ணும் பொழுது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அந்த காரியம் தடங்களாகுமா இல்லையா? நம்ம மனசும் கெடும், அவள் மனசும் கெடும். என்ன விஷயம்னு பார்த்துக்கோங்க. இதுக்கு இவ்வளோ சீரியஸ்னஸ் தேவையா? ரொம்ப டென்ஷன் ஆக வேண்டாம். இயல்பான சில தோற்றங்கள் உங்களுக்குள்ள சில மாற்றங்கள் இருக்கும். உங்களுடைய வேலை டென்ஷன் உங்களுடைய குடும்பத்தில் வந்து காமிக்க வேண்டாம். குடும்ப டென்ஷன் வேலையில் காமிக்க வேண்டாம். ரெண்டையும் கொஞ்சம் செப்பரேஷன் பண்ணுங்க. உங்களுக்கு பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வியாபார விஷயங்கள் அனுகூல்யத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பண தேவைகள் நிறைவேறும், கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கு தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு. மகர ராசி என்பர்களே, ஒவ்வொரு விஷயத்தை செயலாற்றும் பொழுது அதில் ஒரு சந்தோஷங்களும் ஒரு பெருமையும் உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். அந்த மாதிரி அந்த காரியத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிப்பேன். நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது, கவலைப்பட வேண்டாம். விடாமுயற்சி லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கோம், மருத்துவராக இருந்துருக்கவா, மருத்துவ ஆராய்ச்சியில் படிச்சுட்டு இருக்கிறவங்க, மூலிகை சம்மந்தமாக சித்த மருத்துவராக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி பூமி கடையில் இப்போ இருக்கக்கூடிய பொருட்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுத்தா இருக்கும். சொந்த பந்தங்களில் ஒரு பிரச்சனை இருக்குது, அதை பத்து பேர்ட்ட தயவு செய்து சொல்லாதீங்க. ஏன்னா நம்ம அப்படியே அதை பிரபகண்டா பண்ணும்போது நம்மளுக்குன்னு ஒரு விஷயம் வரும்போது அது இயற்கையாக நடக்கலாம் இல்லையா? அதனால் அதை யோசிச்சுக்கோங்க. இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவபெருமான் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்களே, ஒரு காரியத்தை நம்ம பண்ணும்போது அந்த காரியம் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், அது ரொம்ப தாமதமாக ரொம்ப வேகமாக பண்ணுறது அன்னைக்கு நம்மளுடைய மனநிலையை பொறுத்து. அந்த மாதிரி உங்களுடைய மனநிலைக்கு ஏற்றாற் போல் அந்த காரியத்தை நகர்த்துங்க. யார் சொன்னால் சொல்லிட்டு போட்டுமே, நமக்கு என்ன தோணுமோ அதை மட்டும் செஞ்சால் நிச்சயம் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் உங்கள் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய காரியம் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில காரியங்கள் வந்து நடக்குமா நடக்காதான்னு யோசிச்சுட்டு இருந்த விஷயங்கள்லாம்
நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இறைவனுடைய அனுகிரகத்தில். நிறைய பொன்மொழிகள் படிக்கிறது, புஸ்தகம் படிக்கிறது, அதே போன்று பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை வைத்து இப்போ இருக்கக்கூடிய விஷயங்களை கணக்கிடுவது, இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமைகள்னு சொல்லுவாள். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே, ஒரு காரியம் இருக்கு, அந்த காரியத்தை சொன்ன விஷயத்தை திருப்பி திருப்பி மற்றவா சொன்னால் உங்களுக்கு பிடிக்காது. அது ஏன் இப்படி திருப்பி திருப்பி பேசிகிட்டே இருக்கல, நான் என்ன பண்ணுறது? அதே மாதிரி ஒரு சில காரியத்துக்கு வலுக்கட்டாயமாக உங்களை செய்ய வச்சாலும் பிடிக்காது. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் யதார்த்தமாக நீங்கள் வேண்டான்னு சொல்லக்கூடிய விஷயத்தை மற்றவா செய்யலாம், அல்லது உங்களுக்கு சில வேலைகள் கொடுக்கலாம். அப்படி இருக்கும்போது அதில் கொஞ்சம் மன கசப்புகள் ஏற்படும். கொஞ்ச நேரத்தில் சரி இருந்துட்டு போகிறது, இது சில நேரம்தான் அப்படின்னு அந்த நேரத்தை மட்டும் மனதில் டென்ஷன் உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருந்துட்டேன்னா நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நினச்ச விஷயங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுறதுக்கு இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் கை கால் உபாதை, உடம்பு சம்மந்தமான உபாதை இருக்கிறவா வெளியில் சொல்லாமல் அந்த வேலைகள் எடுத்து பண்ணிட்டுருப்பா, அதுவும் நல்ல வெற்றிகள் உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 4 நிறம் ப்ரௌன், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்துட்டோம்னா ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜி, அதாவது பொருளாதார ஜோதிட விஷயங்களில் பார்த்துட்டோங்கன்னா பொதுவாக நம்ம ஜாதக கட்டத்தில் நம்ம எதில் வந்து இப்போ நம்ம வந்து பணம் போட்டால், அதாவது நம்மளுடைய முதலீடை எதில் வந்து சேமிப்புக்குரியதாக போட்டால் நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான கலைங்க. இந்த அற்புதமான கலைகளில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்மளை தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. இரண்டாம் பாவம் 4 இடம், 2 இடம் சம்பாத்தியம், 4 இடம் சேர்த்து வைப்பதும், 11 இடம் திருப்தி ஸ்தானம்னு சொல்லுவாங்க. இந்த 3 பாவங்களை வைத்து ஒரு மனிதன் எதில் முதலீடு பண்ணால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து ரொம்ப அழகாக கணிக்க முடியும். பாருங்கள், ஜோதிடம் பார்க்கும்போது பார்த்துட்டோம்னா லைஃப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றியே பேசின்னு இருப்போம். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் நீங்கள் தெரிந்து கொள்வது ரொம்ப அரிதானதாக இருக்கும். சார், எனக்கு வந்து 4 இடத்துல நான் வந்து எந்த கிரகம் சம்மந்தப்பட்ட எனக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கும் சார் அப்படின்னு கேட்டேன்னா, 4 இடத்துல பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சூரியன் சம்மந்தப்பட்டது, பூர்வீக சொத்து. இந்த பூர்வீக சொத்து ரீதியாக சில விஷயங்கள்லாம் நம்ம வாங்கிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அரசாங்க சம்மந்தமான ஒரு காரணத்துக்கு நீங்கள் பார்த்துட்டோம்னா ஷேர்ஸில் போட்டதாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் போட்டுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா தந்தையார் ஏதாவது தொழில் செஞ்சார், அந்த தொழிலில் முதலீடு பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இதெல்லாம் 4 இடத்துக்கு உண்டான விஷயங்கள். அடுத்தது பார்த்துட்டோம்னா சந்திரன் இருக்கார் அப்படின்னு பார்த்துட்டோம்னா டெய்லி ட்ரேடிங்னு சொல்லுவாள், இந்த மாதிரி டெய்லி சம்மந்தமான ஷேர் மார்க்கெட் சம்மந்தமாக ட்ரேடிங் சம்மந்தமாக நீங்கள் பண்ணலாம். கடைகளில் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கடையாக ஆரம்பித்து நான் வந்து சாதாரணமாக ஒரு கடையாக ஆரம்பிக்கிறேன் சார், இது பின்னாடி வளர்ச்சி ஆகும், நிறைய வளர்ச்சி ஆகும். இது 4 இடத்துல சந்திரன் இருக்கும்போது அதுமாதிரி டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக நீங்கள் பண்ணலாம். அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த சந்திரன் இருக்கும்போது மார்க்கெட்டிங் சம்மந்தமான விஷயங்களுக்கு நீங்கள் முதலீடு பண்ணி ஒரு தொழிலுக்காக நீங்கள் போடக்கூடியதாக இருக்கும். பிரயாணம் பண்ணக்கூடிய இடத்துல ஏதேனும், அதாவது உங்கள் வேலை வந்து நீங்கள் வந்து சொந்த ஊர் வந்து சேலம் இல்லை கரூர் இருந்தீங்க, உதாரணத்துக்கு திருச்சியில் வேலை செய்கிறீங்க, திருச்சியில் ஒரு இடம் வாங்கி போடலாம். அதே மாதிரி நீங்கள் திருச்சியில் இருந்துருக்கீங்க, நீங்கள் வந்து சேலத்தில் ஒர்க் பண்ணுறீங்க, சேலத்தில் வாங்கி போடலாம். நான் வந்து பெங்களூருக்கு போயிருக்கேன், அங்கே ஒரு இடம் வாங்கி போடலாம். அதனால் பிரயாணம் பண்ணக்கூடிய இடங்களில் வாங்கி போடுறது உங்களுக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா ஃப்ரூட் சம்மந்தமாக தினம் அழியக்கூடிய பொருட்கள் சம்மந்தமான வியாபாரங்கள் அதில் முதலீடு போடுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பார்த்துட்டோம்னா செவ்வாய் எப்பவுமே பூமி காரகன்னு சொல்லுவாங்க, பூமியில் போட்ட பணம் உங்களுக்கு வீண் போகாது. அதில் பூமியில் வரக்கூடிய பொருட்களில் பணம் போடுறது உங்களுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும், அதில் ஒரு பெரிய பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது செவ்வாய் சம்பந்தமாக இருக்கக்கூடிய விஷயங்கள். அதேமாதிரி சில பேர் பார்த்துட்டோம்னா குழந்தையில் வந்து மருத்துவத்துக்காக சில விஷயங்கள், மருத்துவ உபகரணங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவா, மருத்துவ உபகரணங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம், மெடிக்கல் ஷாப்பு வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஹாஸ்பிட்டல் கட்டுறவங்க, இவங்களுக்கெல்லாம் அதில் உங்களுக்கு பண விஷயங்கள் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் புதன் கல்வி கூடங்கள், அதாவது கல்வி விஷயங்களில் பண்ணிக்கிறது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இன்னும் அவங்களுக்கு பண வரவுகளை பெருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லுவாங்க. கல்வி சம்மந்தமாக, புத்தகம் சம்மந்தமாக, டியூஷன் சென்டரில் பணம் வைக்கிறது, கம்ப்யூட்டர் சம்மந்தமாக, கணினி சம்மந்தமாக, கேமரா சம்மந்தமாக, இதில் எல்லாம் உங்களுக்கு புதன் சம்மந்தமான பண விஷயங்களை போடுறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். முதலீடு அதற்கு உண்டானதாக இருந்துகிட்டு இருக்கணும். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா குரு,
குரு சம்பந்தப்படும் போது தெய்வ காரியங்கள் பூஜா ஸ்டோர் சம்பந்தமாக பண்ணிக்கிறது. அதே மாதிரி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய கம்பெனியாக பண்ணுறது, அந்த கம்பெனியில் ஆளுமைக்காக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. கோல்டு அதாவது தங்கம் சம்மந்தமாக நீங்கள் பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்ப, சில பேர் பார்த்துட்டுனா இடத்துல போடுவா, சில பேர் வீட்டில் போடுவா இல்லையா, அதுமாதிரி வீட்லேயும் போடலாம். அதுமாதிரி தங்கம் சம்மந்தமாக போட்டுக்கிறது உங்களுக்கு மேலும் மேலும் உங்களுக்கு பெருகிறதுக்குண்டான வாய்ப்புகளே இருக்குது. இதுதான் குருவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் குழந்தைகள் ஏதேனும் தொழில் பண்ணுறாங்கன்னா அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இதெல்லாம் உங்களுக்கு குரு சம்மந்தப்பட்டால் ரொம்ப நல்லது. அடுத்தது பார்த்துட்டேல்னா குரு முடிஞ்சோன்னா சுக்கிரன் வெள்ளி சம்மந்தமான பொருட்களை வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி துணிக்கடை, டெய்லரிங் ஷாப்பு, அதே மாதிரி ஃபுட்டு சம்மந்தமாக, அதாவது சாப்பாடு சம்மந்தமாக, ஸ்நாக் சம்மந்தமான விஷயங்கள் நீங்கள் எடுத்து பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் எடுத்து பண்ணலாம். பர்ஃப்யூம் சம்மந்தமாக சில பொருட்கள்லாம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் பெரிய பெரிய ஷாப்பிங் மாலில் வைக்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதிலெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட், இந்த தொழில்கள்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்ல புதிய வீடு, ரியல் எஸ்டேட்டில் பண்ணுறவா புதிய வீடு சம்மந்தமாக பண்ணலாம். ரியல் எஸ்டேட்லேயே மூணு இருக்குது, ஒன்று இடத்துல, இன்னொன்று வீடு சம்மந்தமாக, தோட்டத்தில், அடுத்தது பார்த்திங்கன்னா புதிய வீடுன்னு சொல்லுவாங்க அந்த புதிய வீட்டில் இந்த சுக்கரன் சம்மந்தமாக, அதுமாதிரி ஷேர் மார்க்கெட் சம்மந்தமாக பண்ணிக்கிறதுலாம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குறது. சில பேர் பார்த்தா பணமாகவே வச்சுட்டுருப்பா, பேங்க்கில் பணமாகவே வச்சுட்டுருப்பா, எஃப்டி போட்டு வைக்கிறது, ஆர்டி போட்டு வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சுக்கரன் இருக்கும்போது பண்ணலன்னா அது உங்களுக்கு பெருகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும். அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் சனி, சனி பகவான் சம்மந்தமாக இரும்பு சம்மந்தமாக பழைய பொருட்கள் சம்மந்தமான நீங்கள் ஏதேனும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் சனி இருந்துருக்கு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னால் பூர்வீக பழைய இடங்கள்லாம் வாங்கி அதை விற்பனை பண்ணுறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் அதில் நீங்கள் அதில் முதலீடு பண்ணிக்கிறது நல்ல பலன்களாக கொடுக்கும். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா ராகு சம்மந்தப்படும் போது எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்மந்தமான விஷயங்களில் உங்களுடைய முதலீடு இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். பூர்வீக சொத்து இருந்ததுன்னா சொத்தை வாங்கி வச்சுக்கிறதுக்கு இது போன்ற விஷயங்கள். கேது இருந்தது அப்படின்னா நம்ம முதலீடு பண்ணும்போது மல்டிப்புள், அதாவது 1, 2, 3, 4, இதில் 5 ரூபா, இதில் 5 ரூபா, இதில் 5 ரூபா, இதில் 5, அப்படி பிரித்து போட்டுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ராகு கேது சனி இந்த மூன்று வரும்பொழுது சற்று கவனம் என்பது தேவை, அஸ்ட்ராலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கிறது நல்லது. இன்றைக்கி நம்ம பார்த்தது ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜியில் முதலீடு சம்பந்தமாக எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கொஞ்சம் நல்ல மாற்றம் இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் நம்ம பார்த்து சொல்லியிருக்கோம், ஒரு கிரகத்தை மட்டும் வச்சு சொல்லியிருக்கோம், அடுத்தது பார்வை இருக்குது, கிரகத்தினுடைய நட்சத்திரம் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த கிரகம் எந்த வீட்டில் இருக்குது, எந்த ராசிக்கு அதிபதி, இது போன்ற பல்வேறு கோணங்களில் உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அது இன்னும் உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷனாக தெரியக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும்னு சொல்லி இன்றைய தினத்தில் நம்ம போட்ட முதலீடு பெருகிறதுக்குண்டான வாய்ப்புகள் என்னுடைய ஜாதகத்தில் இருக்கிறதா உங்கள் அஸ்ட்ராலஜரை கன்சல்ட் பண்ணுங்கள், அதன் மூலமாக தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷகலாரத்ன மகேஷ். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.